ஈரான் மீடியாஸுக்கு வணக்கம். நான் உங்கள் சைதினா. நான், என் மனைவி, அப்புறம் என்னுடைய மூணு பிள்ளைங்க, ஒரு சின்ன ஃபேமிலி. காசிமேடுன்ற N4 பீச்சுக்கு எதிர்க்க என்னுடைய வீடு. என்னுடைய வேலை சினிமாவில் ஹீரோயினிங்களை துரத்துறது, ஹீரோக்கிட்ட அடி வாங்குறது, கடைசியாக வீட்டில் வந்து தைலம் தேய்ச்சி தூங்குறது, இதுதான் என்னுடைய வேலை. நான் வந்து ஒரு சாதாரண ஜிம் பாய்ஸ் தான். எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் நான் ஜிம் பாய் அப்படின்னு. எந்த வேலையும் சரியாக கிடைக்கல, சரி ஏதாவது ஒரு வேலை செய்யணும், உடம்பு மட்டும் வச்சுருக்கோமே, சம நம்ம உடம்பு ஒரு மூலதனமாக நம்ம வச்சுக்கிட்டு சினிமாவில் போய் அடியால் வேலைக்காக போனேன். அப்படி ஆரம்பிச்சது தான். நிறைய படங்கள், ஃபஸ்ட்டு படம்லாம் சொல்ல முடியாது, 200 கொடுத்தா ஜாலியாக கும்பலில் கொஞ்சம் ஓடிட்டு இருப்பேன். இப்படி தான் நிறைய நாள் ஓடிட்டு இருந்தேன். கேமராவில் வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு க்ளோஸ் வச்சது அப்படின்னா விரும்பாண்டி தான். அது வந்து கமல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப ஜாலியாக விளையாடினேன், அந்த ஜிம் பாய்ஸோட கும்பலாக சேர்ந்து சுற்றிட்டு இருப்பேன். அந்த ஜெயில் செட்டப்பில் இந்த பையன் எதோ பண்ணால் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாது. முத முதல்ல எனக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சவர் கமல் சார் தான். என் வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டே இருக்குது. சங்க சாரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப அன்பானவர். ஒரு டைலாக் தெரியல அப்படின்ட்டு முடிக்கிறப்போ அவர் அழகாக அதை வந்து சொல்லித்தருவார். தேன் இப்படி பண்ணுங்க, தேன் தங்கம் இப்படி பண்ணுங்க, அமுது இப்படி செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த கனிவிலேயே நமக்கு வராதது கூட வந்துடும் வெளியே. இன்றைக்கி சின்ன படம் பண்ணுறவங்கலாம் பயங்கரமாக ஸ்பாட்டில் எல்லோரும் திட்டுவாங்க, அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த எமோஷனல் இல்லாத, டென்ஷன் இல்லாத, பிபி சுகர் எதுவுமே வராது. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் வராது, அவருக்கும் வராது. அண்ணனை பற்றி சொல்லணும்னா, விஜய் அண்ணனை பற்றி ரொம்ப தங்கமான மனுஷன். சும்மா கேமராவுக்கு முன்னாடி, மீடியாவுக்கு முன்னாடி பொய் சொல்லணும் அப்படின்லாம் என்னெல்லாம் எனக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப அன்பான மனுஷன். பழகிறதுலையும் சரி, ஓவர் எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. ரொம்ப இயல்பாக இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு கூட நம்மளால் திங்க் பண்ண முடியாது. ஆனால் அந்த கரெக்டாக சொல்ல வேண்டிய நேரத்தில் கிட்ட வந்து, அண்ணா இது சரியாக இருந்தது, சூப்பராக இருந்ததுண்ணே, நல்லா இருந்தது, சூப்பர்ண்ணே, நல்லா வருவீங்கண்ணே, நல்லா இருந்ததுண்ணே, இது பெருசாக பேசப்படுங்கண்ணே அப்படின்னு அழகாக சொல்லிவிட்டு ஒரு நமக்கு வந்து அந்த இதுவே இருக்காது. அவர்கிட்ட நீங்கள் ஒரு 10 பழகிட்டீங்கன்னா விஜய் சார் கூட ஒரு சும்மா ஒரு மணி நேரம் அவர் கூட இருந்துருக்காரு. விஜய் சார் பக்கத்தில் இருக்காருன்னு அந்த பயமே இருக்காது. அவ்வளோ எளிமையாக சாதாரணமாக உட்காந்துருப்பார். எளிமைக்கு உதாரணம் விஜயண்ணன் தான். இந்த பக்கத்தில் ஐஸ்வர்யா நிற்கிறாங்க, இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் நிற்கிறாரு. ரெண்டு பேரில் நீங்கள் யாரை பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு அழகாக மெழுகு சிலை போல் இருக்கிற அந்த உலக அழகியே தான் பார்க்க தோணும். ஆனால் ஒரு நிமிஷம் கூட நான் ஐஸ்வர்யாவை பார்த்ததே கிடையாது. நான் இது வரைக்கும் அவங்க முகம் எப்படி இருக்கணும் கூட இப்போ ஞாபகத்துக்கே வரல. இன்றைக்கி எந்திரன் படம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரஜினி சார் தான் ஞாபகம் வரும். டக்குல அவர் அப்படின்னு எப்படின்னு ஒரு அப்படி அவர் ஸ்டைல், அவர் அழகு, அதுதாங்க அழகு. அவ்வளோ அவ்வளோ அழகாக இருப்பாருங்க அவர். அவ்வளோ அந்த வயசில் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. அவர் ரசிச்சுட்டே இருக்கல, அவ்வளோ அழகான மனிதர். நான் முதல் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னுடைய அம்மாவுக்கு. என்னுடைய அம்மா வந்து, நீங்கள் தினா நீ கண்டிப்பாக சினிமாவில் ஒரு இடத்துல வருவாடா, வெயிட் பண்ணுறா, நல்லா வருவாடா அப்படின்லாம் எனக்கு அம்மா தான் சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது எங்கள் அம்மாவை. என்னுடைய நண்பன்னா எங்கள் அம்மா தான். என்னுடைய வீரன்னாலும் எங்கள் அம்மா தான். என்னுடைய பாசனாலும் எங்கள் அம்மா தான். அது மாதிரி எல்லாத்துமே எங்கள் அம்மா தான். அப்புறம் காளிகம்பா ஜிம் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிற பாபு, அன்பு, இவங்க ரெண்டு பேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ சினிமான்றது அவங்க மூலியமாக தான் வந்தேன். அவங்க ஏஜெண்ட்டாக இருந்தாலும் அவங்க கூட வந்தேன், ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் தனியாக பயணிக்கிறேன். வாய்ப்புகள், படங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா குமாரராஜா சார், ஆரண்யகாண்டம் படம் டைரக்டர், அவருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். வாகவதமன் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் சங்கர் சாருக்கு இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறேன், அட்லி சாருக்கு, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும், மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேசப்படுறேன்னா அவங்க தான் காரணம். எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் 2 என்னை வந்து தாங்கி பிடிச்சி, நான் எந்த கெட்ட வழிக்கும் போகாமல் சினிமா இவ்வளோ தூரம் வந்துட்டடா, இதுக்கப்புறம் மறுபடியும் போடா, என்னை பிடிச்சி என்னை தள்ளினவங்க எங்கள் அம்மா கன்னிமாம்மா. அவங்க வந்து மறக்கவே முடியாது. என் அம்மா இடத்துல இருந்து எனக்கு சாப்பாடு போட்டு, என் நண்பன் செல்வம், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை நண்பர்கள் இருக்காங்க, என் தம்பி பாலா. ஸோ எல்லாருமே வந்து என்னோட வந்து பயணிச்சுவங்க. என்னை இன்றைக்கி நான் தீனா இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இதுக்கு முழு காரணம் இத்தனை பேரும். இத்தனை பேரும் இல்லைனா நான் இன்றைக்கி எங்காவது ஒரு ஜெயிலையோ, இல்லை எங்கன்னா ஒரு கூலி வேலையோ, ஏதோ ஒரு என் வாழ்க்கையை நான் தவறாக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். பண உதவியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னோடய தாயாக இருந்து என்னுடைய நண்பர்கள் காப்பாற்றினாங்க, அவங்க தான் நான் தேங்க் பண்ணுறேன். நாளைய இந்தியா இளைஞர்கள் கையில், இந்த மாதிரி நாளைய சினிமா இப்போ இன்றைக்கி வர இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க தான் எதிர்காலம். என்னால் முடிஞ்ச வேலைகளை அவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்லாம் போயிட்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே நேரத்தில் புதுசாக சின்ன படம் பட்ஜெட்லாம் பண்ணுறவங்கலாம் என்னால் முடிஞ்ச வேலையை அவங்க கூட செஞ்சிட்ருக்குறேன். நான் சினிமா இல்லாமல் வேறு எதாவதுன்னா கண்டிப்பாக சாதி ஒழிப்புக்காக நான் முழு வீச்சாக நான் வேலை இறங்கி வேலை செய்வேன். சாதி இருக்கக்கூடாது. இப்போ சேரி இருக்குது, சேரிக்குள்ளே எல்லாருமே இருக்கிறோம். அவன் யார் என்னென்னு தெரியாது, சேரியில் இருக்கியா கேவலமாக பார்க்குறது.
ஊர் திருவிழா இருக்கியா கேவலமா பாக்க ஒரு மாதிரியா பாக்குறது, காலனினா ஒரு மாதிரியா பாக்குறது. இந்த பார்வை எங்கிருந்து வந்தது? சேரினா என்ன? சேர்ந்து வாழ்பவர்கள்ங்க. சேரி என்றாலே சேர்ந்து வாழ்பவர்கள், குப்பம் என்றால் கூடி வாழ்பவர்கள். இது விட சிறப்பு வேற எந்த ஊருக்கும் பெருமையை சேர்க்க முடியாது. பெரியார் சொன்ன மாதிரி இது பத்தினி வீடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறான். பக்கத்தில் இருக்கிற வீடு என்ன வீடு? கேள்வி எழும்புதில்ல, உன் பின்னாடி வந்து சாதி போட்டுக்கிற, உன் பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிற, பக்கத்தில் தீனா நிற்கிறேன், நான் என்ன சாதின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஏன்னா சாதி தான் இங்கே எல்லாரும் கட்டமைக்குது, சாதி தான் இங்கே எல்லாமே தீர்மானிக்குது. தயவுசெய்து இந்த சாதி வேணாம். வடச்சென்னை அப்படின்னு சொன்னோம்னா வடச்சென்னை பற்றி எல்லாருமே எல்லாருடைய பார்வைக்கு வந்து நெகட்டிவ் பார்வை தான், எல்லாருடைய பார்வையும் ரொம்ப தப்பான பார்வைகள். நார்த் மெட்ராஸ் அப்படின்னா இங்கிருந்து வரானாலே வேலை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நானே வந்து நார்த் மெட்ராஸ்லேருந்து வரேன்னா சினிமா சைடில் வந்து கொஞ்ச நாளுக்கு வேலையே கொடுக்காமல் இருந்தாங்க. எங்கள் ராயபுரத்து பையனா ஐயோ வந்தானே ஒரே இதுவாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அதெல்லாம் மாறுச்சு. போலீஸை பொறுத்த வரைக்கும் நார்த் மெட்ராஸ்னா எல்லாருமே பார்வைக்கு வந்து ரொம்ப தப்பான பசங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க அப்படின்வாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஊர்லேயும் அந்த எவனுக்குமே வந்து லோனும் கிடைக்காது, இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே போவாங்க நார்த் மெட்ராஸ் பற்றி. நீங்கள் கேகே நகர்லேயே டி நகர்லேயே போய் நீங்கள் பாருங்கள், ஒரு பைத்தியக்காரன் எங்கன்னா ஒரு மன வளர்ச்சி சரியில்லாதவன், ஒரு கையில் காசு இல்லாதவன் எவனா அங்கே இருக்கிறானான்னு பாருங்கள். ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கும். கூலி வேலை செய்வான், அவன் 10 ரூபா கொடுத்துட்டு போவான். அங்கே காரில் போவான், 1 ரூபா கொடுக்குது. கார் டோர் இறக்கிறதுக்கு கண்ணாடி இறக்கிறதுக்கு தயங்குவானுங்க. அந்த மாதிரியான ஊர் அந்த ஊர்லாம். அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வந்தால் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் தூக்கிட்டு போவான். இங்கே 108 இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்கள் தூக்கிட்டு ஓடுவோம். அப்படி ஒரு மனித நேயம் உள்ள மக்கள். எங்களோட வாழ்க்கை வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை. நார்த் மெட்ராஸை பற்றி சொல்லணும்னா இங்கே இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய வாழ்க்கை இங்கே நான் பிறந்ததுக்காக வந்து இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நார்த் மெட்ராஸில் தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமான மண் இது. அப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது வரைக்கும் என்னுடைய இது மட்டும் பார்த்தீங்க, பேட்டி மட்டும் பார்த்தீங்க. நான் எப்படி நான் சினிமாவுக்கு வந்தது, எப்படி எந்த மாதிரியான வேலைகள் செய்கிறேன் அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இப்போ இன்னொரு வேலை செஞ்சிட்ருக்கேன், அதுதான் வந்து இந்த கடலோர பகுதிகளை கரையோர பகுதிகளை சுத்தம் செய்கிறத என்னுடைய டீமோடு இருக்கிறேன். என்னுடைய டீமை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் கோபி. ஹாய் அண்ணா. ரோஸ். ஐ எம் ஸ்ரீகாந்த். ஐ எம் வினோத். திஸ் இஸ் சரண். ஹாய் மேகவாணன். விஜய். இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு சின்ன குழுவாக இப்போ வந்து அடுத்த மாதம் வந்து கடைசியில் வந்து 29ஆம் தேதி ஒரு பெரிய மாரத்தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாரத்தானுடைய விழிப்புணர்வு என்னென்னா கடலோர பகுதிகளில் இருக்கிற குப்பைகளை அகற்றுறதும். இப்போ மெரினாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி இருக்கும், இப்போ பெசனார் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய வண்டி இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இருக்கும், ஓனெக்ஸ்ன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும், எல்லாமே வந்து செய்வாங்க. ஆனால் நார்த் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான நிறுவனங்கள் எதுவுமே இந்த பக்கம் கிடையாது. ஸோ எங்களுடைய கடல் பகுதி கரை பகுதிகளை நாங்கள் தூய்மைப்படுத்திக்கிறதும் எங்களை சுத்தப்படுத்திக்கிறதும் எங்களுடைய வேலையாகவே இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ காட்டில் வாழ்கிற மனுஷங்க காடு அழிஞ்சிச்சுன்னா அவங்களால வாழ முடியாது. நிலவலன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த விவசாயம் பண்ணுறதுக்கான களம் இருக்குது. ஆனால் இப்போ தற்போது சூழ்நிலை சரியில்லை, ஏன்னா அதுவும் அழிஞ்சிட்டு வருது. அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு விவசாயிகள், அதாவது மீன்பிடி தொழில் செய்கிறவர்களும் விவசாயிகள் தான். கடலில் அறுவடை பண்ணுறாங்க. அந்த கடல் வளம் வந்து இப்போ சமீப காலமாக வந்துட்டு வளங்கள் குறைஞ்சிட்டு வருது. காரணம் என்னென்னா இயற்கை கிடையாது, செயற்கை. இயற்கை நமக்கு அள்ளித்தருது நிறைய சொல்வாங்களே, அதை அழிக்கிறது என்னென்னா செயற்கை. மீன் வளர்ப்பு மட்டும் கொண்டு வந்தால் போதுமா அப்படின்னு யோசனை பண்ணோம். இல்லை மீன் வளர்ப்பு கொண்டு வந்தால் அது நம்ம சுயநலம், அப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பசங்கள்லாம் யோசனை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யோசனை பண்ணி என்ன சொன்னோன்னா, அப்போ கடல் கிளீனிங் கொண்டு வருவோம், கரையோரத்தை வந்து க்ளீனாக வச்சு சுத்தமாக வச்சுப்போம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். அது யாருக்கு கொண்டு வரணும்னா இங்கே இருக்க மக்களுக்கு. இதோட சக்ஸஸ் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து போயிட்டு மேரத்தான் என்ற ரீசன் ஒன்று எடுத்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். கண்டக்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மந்த். வி ஆர் பிளானிங் டு டூ இட் ஜஸ்ட் டு மேக் அன் அவேர்னஸ் டு த பீப்பிள் தட் திஸ் பொல்யூஷன் விச் இஸ் அக்கர்ட் இன் ஆஃப் எண்ணூர் போர்ட் இட்ஸ் எ பிக் இஷ்யூ விச் இஸ் நாட் ஹேண்டில்டட் ப்ராப்பர்லி. யார் கைக்கில் போய் சேர வேண்டும், அதோட இழப்பீடுகள், இதில் பாதிக்கப்பட்ட மக்கள், இவங்கெல்லாம் அதன் அந்த இழப்பீடு கொடுத்தாங்களா, பாதிக்கப்பட்ட மக்கள் அதன் அதுக்கு எதிர்பார்த்த பலன்களை அடைஞ்சார்களா இல்லை, அதெல்லாம் எடுத்து நாங்கள் கையில் எடுத்து ஒரு ஆர்கனைசேஷனாக கொண்டு போய் எங்களை சுற்றி இருக்க மக்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் இதை கொடுக்கணுன்றது எங்களோட மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கு. அதை முன் வச்சு இதை முதல் படியாக நாங்கள் சுத்தப்படுறதுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, தம்பிங்க நண்பர்கள்லாம் அண்ணெல்லாம் சொன்னாங்க, இந்த கடற்கரையை ஏன் தூய்மைப்படுத்த வந்திருக்கிறோம், ஏன் சுத்தம் பண்ண வந்திருக்கிறோம் கடற்கரை ஓரங்களில் அப்படின்னா, இந்த குப்பைகள்லாம் கடல் நீரால் அடிக்கப்பட்டு கடலுக்குள்ளே போச்சுன்னா பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் அழியப்படுது. அதுக்கான அந்த பிளாஸ்டிக் இப்போ சொன்னாங்களா 300 வருஷம் 400 வருஷம் மக்காத பொருட்கள் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் யார் அனுபவிக்கிறது, அதை யார் செய்கிறதுன்னா இங்கே இருக்கிற மக்களும் வெளியிலேருந்து வர மக்களும் தான் அந்த வேலையை செய்கிறாங்க.
ஸோ அதை வந்து இன்னி வரைக்கும் நாங்கள் அரசுக்கிட்ட முறையிட்டு பார்த்துருக்குறோம், எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த அதுக்கான தீர்வு கிடைக்கல. அந்த தீர்வுக்கு தான் இப்போ நாங்களே இறங்கி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்னொரு முயற்சி தான், இது மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பித்து செஞ்சுருக்கோம். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் இந்த நார்த் மெட்ராஸை ரொம்ப சுத்தமாக இருக்கோம். நீங்கள் அடுத்த ட்ரிப்பு வரும்போது நீங்கள் இந்த குப்பைகள்லாம் இருக்காது, இங்கே ஒரு மிகப்பெரிய வேலைகள் நடக்கும். பப்ளிக் வந்து அதுவும் சொன்ன மாதிரி தான், இங்கே உழைக்கிற மக்கள் அதிகமாக இருக்குது, விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் கடையில். அதெல்லாம் வந்து அரசு தான் இறங்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும், அது செய்யலை. ஸோ நாங்கள் இனி படித்து மேலே வந்திருக்கோம். எங்கள் தம்பிகள்லாம் படித்து எல்லாம், இப்போ அவர் வந்து கேப்டன், அவர் கப்பலில் இப்போ தம்பி படிச்சிருக்காரு, அவர் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, இவர் மீடியாவில் இருக்கார். இப்போ எல்லாருமே நாங்கள் எல்லாருமே இப்போ வந்துருக்கிறோம். ஸோ இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் கண்டிப்பாக இந்த கடலோர பகுதியில், சென்னை முழுக்க வட சென்னை முழுக்க இருக்கிற கடலோர பகுதியில் கண்டிப்பாக நாங்கள் சுத்தம் பண்ணிவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம்.